ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இவி வெஹிக்கிள்ஸ் பற்றி நிறைய நம்ம வீடியோஸ் பேசியிருக்கோம், நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு இவி வெஹிக்கிள் ஒன்று வந்திருக்கு. அந்த வெஹிக்கிள் தமிழ்நாடு பேஸ் பண்ணின ஒரு இவி வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் சென்னையை முக்கியமாக மையமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய வெஹிக்கிள். இந்த இவி வெஹிக்கிளில் நிறைய ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க, அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த இவி வெஹிக்கிளை பற்றின ஃபீச்சர்ஸ் அண்ட் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீ வீடியோவில் பேசலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ, வாய்ஸ் ஆஃப் விஜய் கிருஷ்ணா. இவி செக்மெண்ட்டுக்கு இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். இதை இவி அடாப்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இவி அடாப்ஷனுக்காக ஏகப்பட்ட இவி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் புதுசு புதுசாக உருவாகிறாங்க. அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இந்த இவி வெஹிக்கிளை க்ரியேட் பண்ணுறதுல இறங்கியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான பல ரீசன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 2023 இவி பற்றின சில அப்டேட்ஸ் எல்லாமே தமிழ்நாடு அரசு மூலமாகவும் கூட கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த இவி வெஹிக்கிளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு, இதுக்காக பேட்டரி யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த பேட்டரியை க்ரியேட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் நிறைய சலுகைகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ப்ளஸ் இந்த இவி வெஹிக்கிளை சேல் பண்ணுறதுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இருக்குது, அதன் மூலமாக அவங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது. இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் சைட் நம்ம பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில நன்மைகள். இந்த மாதிரி புதிய புதிய கம்பெனிகள் இந்த இவி மேனுஃபேக்சரிங் வர்றதுனால இந்தியாவில் ஈஸியாக நிறைய இவி வெஹிக்கிள்ஸை கொண்டு வர முடியும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வர முடியும், நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதா கான்செப்ட். நம்ம இன்னைக்கு பேச போகிற இவி கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவென்டோஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த அவென்டோஸ் எனர்ஜி வந்து மேட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் கீழே முழுக்க முழுக்க இவங்களுடைய இந்த இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்தியாவிலேயே வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு வண்டியாக இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி பகுதியில் தான் இவங்களுடைய இந்த நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்குது. இந்த இவி வெஹிக்கிளுடைய பெயரும் வந்து பெண்கள் மட்டும் தான் பயன்படுத்தணும், ஆண்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் பொதுவாக பயன்படுத்தலாம். அந்த மாதிரி தான் ஒரு கம்ஃபர்டபுளான வெஹிக்கிளாக அதை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மேஜரில் இந்த கம்பெனி சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இவி வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரி, நம்ம ஓட்டக்கூடிய வேகம், இது ரெண்டுத்தையும் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து மாறுபடும். இந்த ஒரு அவென்டாஸ் இவியுடைய அதிகபட்ச தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 60 கிலோமீட்டர் தான் வந்து இதுக்கான டாப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக நார்மலாக எந்த ஒரு ஃபியூவல் இல்லை எந்த ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளாக இருந்தாலும் 60 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா அது ஒரு ஈகோ மோட் மாதிரி தான். ஸோ பெட்டராகவே நமக்கு வந்து மைலேஜ் கொடுக்கும். நார்மல் ஃபியூவலே கொடுக்குறப்ப ஸோ இந்த இவி வெஹிக்கிள் வந்து தாராளமாக கொடுக்கும். அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுடைய போஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பக்கத்தில் வேணுமா இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம கை பிடிச்சிக்கணுமா, ஸோ அந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து நம்மளால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் போஸ்டருக்காக இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்து லோ சீட் ஹைட். பொதுவாக வண்டியில் பார்த்தோம் அப்படின்னா வண்டி ஓட்டுறவங்களும் பின்னாடி உட்காடுறவங்களுக்கும் ஒரே மாதிரி சீட் ஹைட் கொடுப்பாங்க பழைய வண்டிகளெல்லாம். ஸோ இப்போ இந்த இவி மாடலில் இவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் சீட்டோடைய லெவல் வந்து கம்மி பண்ணி அந்த போஸ்டர் உட்காரும்போது பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்கும். பின்னாடி உட்காரக்கூடிய அந்த கோ பேசஞ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பி போலருக்கு ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பொதுவாக சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இவி வெஹிக்கிளுக்கு ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஹை வேல்யூவாக இருக்கக்கூடிய வண்டிஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் பெட்டராக கொடுக்குறாங்க. ஏத்தர், ஓலா இந்த மாதிரியான வாகனங்கள் எல்லாமே வந்து ஒரு பெட்டர் சஸ்பென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிலேருந்து வந்துகிட்டு இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைசஸ்லையும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வண்டியில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண மாதிரி தெரியல. ஸோ இவங்க வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா அதை நம்ம பார்க்கலாம். இந்த சஸ்பென்ஷனுடைய டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்வின் ரியர் சஸ்பென்ஷனும் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபோர்க் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வீல் பேஸ் வந்து நல்ல வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 17-inch அலாய் வீல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு வீலுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த வண்டியில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஃபுட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி நம்ம கால் வைப்போம்ல, ஸோ அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நம்ம ஏதாவது பொருள் வச்சுட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த பொருளையும் வச்சுட்டு நம்ம கால் வைக்கக்கூடிய போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கார்கோ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா
பேக் சீட்டு கூட இவங்க வந்து ஒரு கார்கோவுக்கும் ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கிராமப்பகுதிகளுக்கும் சரி சிட்டிக்கும் சரி இது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். சிட்டி சைடில் மேக்ஸிமம் வந்து டபுள்ஸ் போகிறதுக்கு பயன்படுத்தலாம். கிராமப்பகுதிகளில் மேக்ஸிமம் பொருட்கள் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ விவசாயம் பண்ணுறாங்க, ஃபார்மிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஏற்ற வகையில் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து IP67 சர்டிஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்டிஃபைடு வாகனமாக தான் இருக்குது. இந்த IP67 சர்டிஃபைடு எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வாட்டர் லாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள், மழைக்காலங்களில் கூட இந்த பேட்டரி வந்து சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெரெயின்ஸ், ரஃபாக இருக்கக்கூடிய ரோடுகள் இருக்குல்ல சாலைகள், அதில் ஓட்டும்போதும் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட கேப்பபிலிட்டி மாறாது, கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதோட சார்ஜிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சீட்டுக்கு அடியில் தான், அதாவது அண்டர் சீட் சார்ஜிங் தான் வந்து 5 ஆம்பில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 கிலோவாட்ஸ் அளவுக்கு இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜான பேட்டரி கெப்பாசிட்டி தான். அண்ட் இது வந்து ரிமூவபிள் பேட்டரி. ஸோ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி கொண்டு போய் வீட்டில் கூட உங்களால் இதை சார்ஜ் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஒரு ஹசல்ஃபி பேட்டரி கைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கைடும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஈஸியாக நீங்கள் பேட்டரி எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி அதை வந்து சார்ஜ் பண்ணணும், திரும்ப எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த அவென்டோஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 4 EV வெஹிக்கல் மாடல்ஸை வந்து இது வரைக்கும் வந்து டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா S110 அப்படிங்கிறது நம்ம இப்போ ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தது தான். S110 ER அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இருக்குது. அண்ட் S125 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் கொண்டு வர போகிறாங்க. இது இல்லாமல் M125 அண்ட் M15 அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அது ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த S110 அண்ட் S110 ER அதில் பார்த்தீங்கன்னா S110 வந்து அவங்க மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து AIS 156 பேட்டரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேட்டரி ஸ்டாண்டர்டில் இந்த பேட்டரியை வந்து அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து இண்டிஜினியஸாக எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% எஃபிஷியண்ட்டான ஒரு வெஹிக்கல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ 2021 வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிளான்ஸ் எல்லாம் போட்டு இந்த இவி வெஹிக்கிள்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2023 இது எப்படியாவது கொண்டு வந்து சேல் பண்ணணுங்கிறத அப்போவே பிளான் பண்ணிக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இவங்களுடைய கஸ்டமர்ஸ் யாருக்கு கொண்டு போய் எந்த மார்க்கெட்டில் சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்தியா தான் இவங்களுடைய முக்கியமான செல்லிங் பார்ட்னர், செல்லிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா யூரோப் அண்ட் அப்பர் கண்ட்ரிஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் இவங்க வந்து சேல் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. 2026 எப்படியாவது 1 மில்லியன் பைக் சேல்ஸ் அப்படிங்கிறத தொடரும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. இந்த கம்பெனியில் டீம் அப்படின்னு முக்கியமான 4 பேர் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீதா பிரஜ்வால் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஹெட்டாக இருக்காங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அதே மாதிரி நிக்கில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஹெட் ஆஃப் ஆஸ்தெட்டிக் அண்ட் மெக்கானிக்கல் டிசைன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ காயத்ரி சோனி அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கோ ஃபவுண்டராக இந்த நிறுவனத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதோடைய மெயின் ஃபவுண்டர் முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விலாஸ் தங்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதோடைய ஃபவுண்டர் அண்ட் MDயாக இருக்கிறாங்க. அண்ட் இந்த கம்பெனி நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சென்னை தான் முக்கியமாக பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இதில் வந்து இவங்க ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் இந்த வண்டியை பார்க்குறப்ப பெருசாக அந்த அளவுக்கு ரக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து சுத்தமாக இல்லை. மேபி ரோட்டில் இந்த வண்டி வந்து எல்லா சூழ்நிலையிலையும் போகும், எல்லா வெதருக்கும் வந்து ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்களா என்னங்கிறது புரியல. பட் ரக்ட் அப்படிங்கிற வார்த்தை இந்த வண்டிக்கு செட் ஆகல அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அண்ட் இந்த வண்டியை சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சூடாகுதா இல்லை எந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. இதை வந்து ஒரு பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி கூட கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா PMSM அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மோட்டார் சிஸ்டம் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது EVக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டார் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து பர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரோனைஸ் மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வண்டியை எந்த ஸ்பீடில் நீங்கள் கொண்டு போனாலும் அந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துவாங்க. சில வாகனங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போகிற வரைக்கும் ஸ்மூத்தாக இருக்கும், அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது கம்மியாகிடும், நாய்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக தான் இந்த PMSM அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதால் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை பவர் டென்சிட்டிங்கிறது கிடைக்குது. ஸோ ஸ்டேபிள் அவுட்புட் டார்க் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. லோ நாய்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நாய்ஸ் லோவாக இருக்கும். அண்ட் இதை பார்த்திங்க அப்படின்னா குட் ஸ்பீட் ரெகுலேஷன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீடில் எந்த அளவுக்கு நீங்கள் போனாலும் அதோடைய ரெகுலேஷன் ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த வண்டியோடைய கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளூ, சில்வர் அண்ட் க்ரீன் இந்த மாதிரியான கலர் வேரியேஷன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் கலர்ஸ் ஆட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 85,000 தான் இந்த வண்டியோடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற இவி வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது ஒரு கம்மியான விலை தான். பட் இதை விட கம்மியான விலையில் நல்ல பிராண்டே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோ இந்த மாதிரியான வண்டியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதை விட குறைந்த விலையிலே கொடுக்குறாங்க. 85,000 இவங்க கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது
கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி இந்த வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிளாக தான் இருக்குது. இதோடைய லுக்கப் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இதை ரெண்டு வண்டியோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒன்று வந்து ஒக்காயா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஈவி வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா சேம் இந்த வண்டி மாதிரியே இருக்கும், பட் டிசைன் வந்து ரொம்ப கட்டிங் எட்ஜாக இருக்கும். அதே மாதிரி டிவிஎஸ் எக்ஸலோட இதை நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா டிவிஎஸ் எக்ஸல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் அவங்க கொண்டு வந்த கான்செப்டே வந்து இதில் அதிகமாக வெயிட் கொண்டு போகிறதுக்கு ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பயன்படுத்துறதுக்கு, அதாவது தொழில் முனைவோர்கள் அவங்களுடைய பொருட்களை கொண்டு போயிட்டு கொண்டு வரதுக்கு சுலபமாக இருக்கும். காய்கறி விற்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக தான் எக்ஸல் கொண்டு வந்தாங்க. அதே பர்பஸில் இவங்க இந்த ஈவி மாடலை கொண்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோடைய ப்ரீ புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க வச்சுருந்த அந்த டார்கெட்டை தாண்டிடுச்சு. ஸோ ப்ரீ புக்கிங் எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல, பட் டைரக்ட் டெலிவரி மேபி இவங்க ஒன்ஸ் வந்து வண்டி ரிலீஸ் பண்ணுறப்ப கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாகனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போய் வெப்சைட்டில் கூட இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்து ஒரு ஈவி கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லைனா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷேர் தட்டி விடுங்க. மறக்காமல் காவிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. பாய்.